வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையருங்கிறது ஒன்றுமே கொடுக்காம இருக்கிறது. இங்கே லைன் நம்பர் 5வது லைனில் பாருங்கள், வாய்டுக்கு முன்னாடி ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் இப்படி எதுவுமே கொடுக்காம இருக்கிறது. இந்த டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் வந்து சேலம், இது வந்து ஒரு தர லோக்கல் எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் சேலம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன். சேலத்தில் வந்து ஒரு கார்டன் இருக்குது, ஒரு தோட்டத்தை ஒருத்தர் வச்சுருக்காரு. அந்த கிளாஸை வந்து கார்டன் ஓனர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அவர் தோட்டத்தில் வந்து பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காரு. அந்த பிக் ஃப்ரூட்ஸுங்கிற மெத்தடை டிஃபால்ட்டாக வச்சுருக்காரு. டிஃபால்ட்டுங்கிறது என்னென்னா, பப்ளிக்னு கொடுக்கல, ப்ரொடெக்டட்னு கொடுக்கல, ப்ரைவேட்னு கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம வச்சுருக்கிறது. இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட்டி அப்படின்னு மெத்தட் கொடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே தெருவில் சேலத்துலேயே பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கார், அதனால் கார்டன் நெய்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கார்டன் ஓனர், கார்டன் ஓனருங்கிற கிளாஸோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆப்ஜெக்ட் இல்லை இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் அ கிளாஸ் தானே. அதனால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ்னே பேர் வச்சுக்கிட்டேன். இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காரு, பக்கத்து வீட்டில் அதை ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் நின்றுட்டு இந்த இடத்துல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பிக் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ண முடியுது. இந்த மெத்தட் ஒரு வாய்டு மெத்தட். இங்கே ஒரு முக்கோண சிம்பிள் போட்டிருக்காங்களா, இந்த முக்கோண சிம்பிள் இது ஒரு டிஃபால்ட் மெத்தடுங்கிறத சொல்லுது, இது ஒரு வாய்டு மெத்தட். இந்த மெத்தடோட டெஃபினிஷன் இந்த கார்டன் ஓனருங்கிற கிளாஸில் இருக்கு. இப்போ பக்கத்து வீட்டில் நின்றுட்டு பிக் ஃப்ரூட்ஸுங்கிற ஆக்டிவிட்டியை பண்ண முடியுது, அதாவது காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் நின்றுட்டு பழத்தை பறிக்க முடியுது. இப்போ இதில் ரன் பண்ணி பார்க்குறோம், ரன் பண்ணி பார்த்தா என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்க்குறோம். ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட்டி அப்படின்னு வந்துருச்சு. இதே ரெப்ரஸன்டேட்டிவ் இப்போ சேலத்துலேருந்து மதுரைக்கு போகிறார். இப்போ நான் மதுரைன்னு இன்னொரு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன், இங்கே லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்கலாம், மதுரைன்னு இன்னொரு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன். அந்த இடத்துல ராமசாமி ஒருத்தர் வந்து ராமசாமி வீட்டுக்கு போகிறாரு, அங்கே நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் போயிருக்காரு. அப்போ அங்கே ரெப்ரஸன்டேட்டிவ் போனதுனால தான் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நம்ம வந்து அந்த பேக்கேஜ்லேருந்து இந்த பேக்கேஜுக்கு வந்ததுனால தான். இப்போ வேற ஒரு பேக்கேஜ், முதல்ல இருந்தது சேலம்ங்கிற பேக்கேஜ், இப்போ நம்ம போயிருக்கிறது மதுரைங்கிற பேக்கேஜ், அதாவது வேற ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ ராமசாமிங்கிற ஒரு வீடு மதுரையில் இருக்குது. மதுரையில் நம்மளோட கார்டன் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காரு, டாட் வைக்கிறாரு. இந்த ட்ராப்டவுனில் பாருங்கள், இந்த ட்ராப்டவுனில் எங்கேயுமே பிக் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நேமே காமிக்கலை. ஏன் காமிக்கலைன்னா, அந்த மெத்தடை கார்டன் ஓனர் டிஃபால்ட் மெத்தடாக வச்சுருக்காரு. அப்போ டிஃபால்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லை டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையருங்கிறது ஜாவாவில் பேக்கேஜ் லெவல் அப்படின்னு அர்த்தம். அப்போது இஃப் வி ஆர் ப்ரெசென்ட் இன் த சேம் பேக்கேஜ், ஒரே பேக்கேஜில் அந்த கிளாஸ் இருந்தால் அந்த மெத்தடையோ அந்த வேரியபிளையோ ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் எக்ஸாம்பிள், இங்கே இன்ட் ஃப்ரூட் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ரூபீஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த வேரியபிளும், இங்கே இன்ட் ஃப்ரூட், இந்த வேரியபிளும் ஒரு டிஃபால்ட் வேரியபிள், முன்னாடி ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் எதுவுமே கொடுக்கல. இதையும் நான் கார்டன் நெய்பர் அப்படிங்கிறதுல இருந்து இங்கே டாட் வச்சு ஃப்ரூட் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதை இன்ட் வேல்யூ அப்படின்னு இதை நான் எடுக்கேன்னா எடுத்துக்க முடியும். நான் இந்த சேம் பேக்கேஜில் இருந்தேன்னா, சேலம்ங்கிற பேக்கேஜ்லேயே இருந்தேன்னா, இங்கே டாட் வச்ச உடனே எனக்கு ஃப்ரூட் ப்ரைஸுங்கிறத காமிக்கும். அதே நான் சேலம்ங்கிற பேக்கேஜில் இல்லாமல் இப்போ நான் மதுரைங்கிற பேக்கேஜுக்கு போயிடுறேன். மதுரைங்கிற பேக்கேஜில் போய் இதே ரெப்ரஸன்டேட்டிவை வச்சு டாட் அப்படின்னு வச்சா இந்த ட்ராப்டவுனில் அதை காமிக்காது.